வணக்கம். நற்றினையின் 445 செய்தி சேவை. ஆகஸ்ட் 10, 2016 ஆடி மாதம் 26 நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமொழம் சி. சசிகுமார். தமிழக செய்திகள். ஞாயிற்றுக்கிழமைகளில் கட்டாய வேலை வாங்கும் துணைநிலை ஆளுநரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாரை தப்பட்டையுடன் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த 2015 சிகரெட் விற்பனை ₹1,785 கோடியாகும். குறைந்த விற்பனை வரியால் இங்கு சிகரெட் கொள்முதல் செய்து தமிழகத்துக்கு கொண்டு சென்று விற்கும் மோசடி நடப்பதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. ₹4,126 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் எரிசக்தி துறை திட்டங்களின் வாயிலாக மின் உற்பத்தி அதிகரிப்பதுடன் சீரான மின் விநியோகத்திற்கும் வழிவகை ஏற்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு வந்த சேலம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ரிசர்வ் வங்கிக்கு சொந்தமான பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருட்களில் ரசாயனங்கள் கலப்பது அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தின் உணவு பகுப்பாய்வு கூடங்களில் 50% பணியிடங்கள் காலியாக இருப்பதால் உணவுப் பொருட்கள் தர ஆய்வு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆசியாவில் மிகச்சிறந்த மீன்பிடி துறைமுகமாக காசிமேடு துறைமுகம் உருவாகும் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய செய்திகள். போலி ஏடிஎம் கார்டுகள் மூலம் ₹2.50 லட்சம் பணம் எடுக்கப்பட்ட மோசடி விவகாரத்தில் அயல்நாட்டினர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற அடிப்படையில் இன்டர்போல் உதவியை நாடியுள்ளது கேரள மாநில போலீஸ். 16 ஆண்டுகால உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட உள்ளதாக அறிவித்த இரோம் ஷர்மிளாவுக்கு இம்பால் உயர்நீதிமன்றம் ₹10,000 பிணைத்தொகையின் பேரில் ஜாமீன் வழங்கியது. அருணாச்சல பிரதேச முன்னாள் முதல்வர் கலிகோ புல் தற்கொலை செய்து கொண்டிருக்க கூடும் என முதல்கட்ட தகவலில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவருக்கு வயது 47. மருத்துவம் பல் மருத்துவ படிப்புகளுக்கு நாடு முழுவதும் ஒரே நுழைவுத் தேர்வாக நடத்தும் வகையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இரு மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்துள்ளார். ராஜஸ்தான் மாநில கோசாலையில் 1,000 பசுக்கள் இறந்த விவகாரத்தில் மாநில அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் எம்பி பிரமோத் திவாரி வலியுறுத்தியுள்ளார். கோவாவில் கடற்கரைகள், திறந்த வெளிகள், நெடுஞ்சாலைகள் என பொது இடங்களில் மது அருந்தப்படுவதாகவும் பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் இச்செயலில் ஈடுபடுவதாகவும் அரசுக்கு புகார்கள் வந்துள்ளன. கடந்த நிதியாண்டில் மத்திய சாலை நிதியின் கீழ் வசூலான தொகை வழக்கத்தை விட 2 மடங்கு அதிகரித்துள்ளது. 2015-16 நிதியாண்டில் மத்திய சாலை நிதியாக ₹70,000 கோடி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அயல்நாட்டுச் செய்திகள். மாயமான மலேசிய விமானம் நிமிடத்துக்கு 20,000 அடி என்ற வீதத்தில் அதிவேகத்தில் சென்று கடலுக்குள் மூழ்கியிருக்கலாம் என புதிய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஈரான் நாட்டில் சாலைகளில் பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொருட்டு போகிமான் கோ விளையாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டுப் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சிரியாவில் கடந்த 1 வார காலமாக நடைபெற்ற வன்முறையில் 500க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். மணிக்கு 1,200 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யக்கூடிய போக்குவரத்து அமைப்பை ஏற்படுத்தும் முயற்சியில் துபாய் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு அமெரிக்கா வரவேற்பு தெரிவித்துள்ளது. உலக நாடுகளிலேயே ஆசிய நாடு ஒன்றுதான் மிகவும் சந்தோஷமான நாடு என்று ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. உலகிலேயே அதிவேகமான ரயில் சேவை அடுத்த மாதம் சீனாவில் தொடங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் உருவாக்கப்படும் புதிய அரசமைப்பு சட்டத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை மீண்டும் ஒன்றிணைத்து கூட்டாட்சி முறை அமல்படுத்தப்பட வேண்டும் என்று முதல்வர் விக்னேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். வணிகச் செய்திகள். சென்னையில் தங்கம் ஒரு கிராம் ₹2,956, வெள்ளி ஒரு கிராம் ₹50.70. தன்னுடைய 3 ஆண்டுகால ஆர்பிஐ பதவிக்காலம் அருமையானது என்று கூறிய கவர்னர் ரகுராஜன் தனது பணியின் உடன்பாடான விளைவுகள் 5 அல்லது 6 ஆண்டுகளில் வெளிப்படையாக தெரிய வரும் என்றார். ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை என மும்பையில் நடந்த நிதிக் கொள்கை ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு அறிவிக்கப்பட்டது. தொழில் நிறுவனங்கள் சரக்கு மற்றும் சேவை வரி அளவு 20%க்கும் அதிகமாக இருக்கக்கூடாது என்ற கருத்து தெரிவித்துள்ளன. சொகுசு கார்கள் தயாரிப்பில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியைச் சேர்ந்த மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனம் டெல்லியில் டீசல் கார்கள் விற்பனை மீதான தடையை நீக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. நாட்டின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான மாருதி தனது கார்களை கப்பல் மார்க்கமாக வாரணாசியிலிருந்து கொல்கத்தாவுக்கு அனுப்பவுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஸ்பைஸ் ஜெட், ஏர் இந்தியா நிறுவனங்கள்
ஆஃபர் விலையில் விமான பயண டிக்கெட்டுகளை விற்பனை செய்து வருகின்றன. சரக்கு மற்றும் சேவை வரியான GST 2017 ஏப்ரல் முதல் அமலுக்கு வந்தால் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்பவர்கள் அதிக விலை கொடுத்து பங்குகளை வாங்க வேண்டி வரும் என்று கூறப்படுகிறது. 2015-16 மற்றும் 2016-17 நிதியாண்டிற்கு கூடுதலாக வருமான வரி கட்டியிருக்கும் பட்சத்தில் திருப்பி அளிக்க வேண்டிய தொகையை வருமான வரித்துறை திருப்பி அளிக்க உள்ளதாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. ரயில்வே சரக்கு கட்டணம் விரைவில் குறைக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ரியோ ஒலிம்பிக் போட்டியில் இதுவரை ஒரு பதக்கம் கூட வெல்ல முடியாத வகையில் இருக்கும் இந்திய அணியின் மோசமான செயல்பாட்டுக்கு இந்திய ஒலிம்பிக் சங்கமே காரணம் என்று தடகள ஜாம்பவான் மில்கா சிங் குற்றம் சாட்டியுள்ளார். ஓய்வு பெறும் முடிவில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று இந்திய துப்பாக்கி சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ரா கூறியுள்ளார். ரியோ ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி தனது இரண்டாவது ஆட்டத்தில் 0-3 என்ற கோல் கணக்கில் பிரிட்டனிடம் படுதோல்வி கண்டது. வெஸ்ட் இண்டீஸ் 2020 அணியின் புதிய கேப்டனாக கார்லஸ் பிராத்வெயிட் நியமிக்கப்பட்டுள்ளார். டென்னிஸ் போட்டியில் தொடர்ந்து பட்டங்களை வென்ற இந்தியாவின் சானியா மிர்சா சுவிட்சர்லாந்தின் மார்டினா ஹிங்கிங்ஸ் கூட்டணி முறிந்தது. ரியோ ஒலிம்பிக் போட்டியின் மகளிர் 25 மீட்டர் துப்பாக்கி சுடும் போட்டிகளின் தகுதிச் சுற்றில் இந்திய வீராங்கனை ஹீனா சித்து வெளியேற்றப்பட்டார். ரியோ ஒலிம்பிக் போட்டிகளின் ஆண்கள் ஹாக்கி பிரிவில் இந்தியா அர்ஜென்டினாவை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. ரியோ ஒலிம்பிக்ஸ் துடுப்பு படகு 1500 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் தத்து போக்கனால் காலிறுதியில் 4வது இடம் பிடித்து அரையிறுதிக்கு செல்லும் வாய்ப்பை இழந்தார். தனிநபர் வில்வித்தை போட்டியின் 2வது சுற்றுக்கு இந்திய வீரர் அட்டானுதாஸ் தகுதி பெற்றார். 8 ஆண்டுகளாக ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக் பிரிவில் சீன வீரர்கள் செலுத்தி வந்த ஆதிக்கத்தை ஜப்பான் முடிவிற்கு கொண்டு வந்துள்ளது. ரியோவில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் ஆண்களுக்கான ஜிம்னாஸ்டிக் பிரிவில் ஜப்பான் அணி 274 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. திரைச்செய்திகள். பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் கதாசிரியருமான பஞ்சு அருணாச்சலம் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 71. எந்திரன் படத்தின் 2வது பாகமான 2.0 படத்தினை தொடர்ந்து அஜித் படத்தினை சங்கர் இயக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரத்த புற்று நோயால் பாதிக்கப்பட்ட பழம்பெரும் நடிகை ஜோதிலட்சுமி திங்கட்கிழமை இரவு சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 68. இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.